हरे राम 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 हरे हरे, हरे हरे कृष्ण 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 हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकीकां तस्मरणम् जयतु जयतु मन्त्रम् जन्म साफल्यमन्त्रम् जननमरणभेदक्लेशविच्छेदमन्त्रम् सकलनिगममन्त्रम् सर्वशास्त्रैकमन्त्रम् रघुपतिनिजमन्त्रम् राम रामेति மந்திரம் ஜென்மாவ பயனாக்கி தரக்கூடியதானது ஸ்ரீ ராம மந்திரம், ஸ்ரீமத் ராமாயணம், ராமநாமம். அந்த ராமநாமம் எப்பொழுதும் ஜெயத்தோட பிரகாசிக்கட்டும். ஜயது ஜயது மந்திரம் ஜென்ம சாஃபல்ய மந்திரம். அந்த ராம மந்திரம் ராமநாமம், ராம மந்திரம்னா ராம ஷடாட்சரி போல முதலிய மந்திரங்கள், ராமகாயத்ரி, ராம ஷடாட்சரி. ராம மந்திரத்திலேயே பலவித மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரம் ஸ்ரீ ராமநாமம், ராமாயணம், இந்த மூணும் வேற வேறையே இல்லை. அதுக்கெல்லாம் என்னைக்கும் ஜெயம் பிரகாசிக்கட்டும். ஜயது ஜயது மந்திரம் ஜென்ம சாஃபல்ய மந்திரம். அது என்ன பண்றது? ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம். ஜனன மரண பயத்தையே நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. விஷ்ணோ பதம் சாஸ்வதம் ராமநாமம் ராமாயணம், இதெல்லாம் விஷ்ணு சரண பர்யந்தம் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கு. சகல நிகம மந்திரம், சகல வேதங்களுடைய சொரூபமா இருக்கு ராமநாமம் ராமாயணம் ஸ்ரீராமம். சர்வ சாஸ்திரைக மந்திரம், சகல சாஸ்திரங்களும் நிறைஞ்சது. ரகுபதி நிஜ மந்திரம், இந்த ரகுபதியோட அந்த மந்திரம் ராம ராமேதி மந்திரம். எப்பொழுதும் பரமேஸ்வரனாலே ஜபிக்கப்படக்கூடியதானே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு தானும் ஜபம் பண்றார். மனோரமே ராமே ரமே, தன் பத்னியான பார்வதியும் கூப்பிட்டு எப்பொழுது நீ அந்த ராமநாமத்திலேயே ரமிங்கிறார். குழந்தையிலையும் நாம ஜபம் பண்ண வைக்கிறார். தட்சிணாமூர்த்தியாக இருந்து நமக்கும் கையில் ஜபமாலை வச்சுண்டு ராமநாமந்தான் நமக்கு ரட்சகம்னு சொல்லி கொடுக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூரில் ஜபமாலையோடு பிரகாசிக்கிறார். கையில் ஜபமாலை வச்சுருக்கார் திருச்செந்தூர் முருகன். அதனால தான் அவர் ஜெயஸ்ரீயோடு பிரகாசிக்கிறார். சூரசம்ஹாரங்கள்லாம் பண்ணி தேவசேனைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், கையில் ஜபமாலை வச்சுண்டு மகாமந்திரத்தை ஜபிச்சுன்னு இருக்கார். விஷ்ணு துர்கே கையில் ஜபமாலை வச்சுருக்காள். கன்னியாகுமாரி கையில் ஜபமாலை வச்சுருக்காள். மகாகணபதி கையில் ஜபமாலை வச்சுருக்கார். கணபதி கழுக்கட்டை தான் வச்சுருப்பார், வடக்க லட்டு தானே வச்சுருப்பார். ஜபமாலை வச்சுருக்கார்னு சொல்கிறீங்களே, இது புதுசாக இருக்கேன்னால் அஷ்ட கணபதியில் நர்தன கணபதினு ஒருத்தர். அவர் ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை தூக்கிண்டு ஒரு கையை தொங்க போட்டுண்டு ஒரு கையை தூக்கின் இருப்பார். அந்த கையை தூக்கின் இருக்கிற கையில் ஜபமாலை வச்சுன்னு இருப்பார். பம்பாயில் சித்தி விநாயகர் உட்கார்ந்துட்டபடியே சித்தி புத்தியோடு கூட இருக்கிறவர் ஜபமாலை வச்சுன்னு இருக்கார். கோட்டீஸ்வரால்லாம் அங்கே வந்து காத்து நிற்கிறாள். கியூவில் கணபதியை ஒரு நிமிஷம் தரிசனம் கிடைக்காதா, தீபாராதனை பார்க்க மாட்டோமான்னு 10 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் நிற்கிறாள். சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் அங்காரக சதுர்த்தி வந்துருத்துன்னா விடிய விடிய நின்றுருக்காள் ஒரு க்ஷணம் அந்த கணபதியை பார்க்கறதுக்கு. மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு
काशी मुक्ति हेतुपदेशु महिमा जासु जानगण राव प्रथम पूजित नाम प्रभाव तुलसीदासरु ராமாயணத்தினுடைய பெருமை ராமநாமத்தினுடைய பெருமை எல்லாம் ராமச்சரித்த மானசில் ஆரம்பிக்கிறதே சொல்றாள். அந்த ராமநாமம் சொல்ற சாதுக்களுடைய மகிமை, ராமநாம மகிமை, ராமாயணத்தினுடைய மகிமை, இதையே பிராணனா வச்சுருக்கிற சந்து மகிமா, இதுவும் பல தோஹாக்கள் சொல்லி அப்புறம்தான் ராமாயணம் ஆரம்பிக்கிறார். அதுல நாம மகிமையை சொல்றதே மகாகணபதி எப்பொழுதும் ஜபிச்சுருக்கார். அதனாலதான் அவருக்கு முதல் பூஜையா ஆச்சு. எந்த காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கும். ஒரு ஆயுஷ்யோமம் அப்தபூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து சதாபிஷேக பரியந்தம் எது பண்ணணும்னாலும் மஞ்சள் பிள்ளையாரை வச்சு பிடிச்சி சொர்ண புஷ்பமே வைப்பார். நான்லாம் இங்கே பண்ணுற காலங்களில் சொர்ண புஷ்பமே சமர்ப்பிக்கிறது, ஏன்னா மகாகணபதி தான் நிர்விக்னமாக நடத்தி கொடுக்குறாருன்னு. ஒரு ஒரு யஜ்யங்களும் சொர்ண புஷ்பம்னா சொர்ண புஷ்பமாகவே வச்சு ஆராதிக்கிறது. கல்யாணமாக இருக்கட்டும், அதில் குழந்தைகளுக்கு உபநயனமாக இருக்கட்டும், யஜ்யமாக இருக்கட்டும், ஒரு ஒரு யஜ்யத்துலேயும் அவருக்கு சமர்ப்பித்தா அது யஜ்யம் நடக்கிறதையே நமக்கு தெரியும். நிர்விக்னமாக நடத்தி கொடுப்பார். நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதான்னு சொர்ணத்தையே வச்சு சொர்ண புஷ்பமாய் பிரார்த்தனை பண்ணிண்டு ஆரம்பிச்சோமானால் என்ன நடத்தி கொடுக்க மாட்டார் கணபதி. சில பேர் ஆரம்பிக்கிறதையே பைசா எடுங்கிறாளேன்னு நினைப்பாள். பூஜை ஆரம்பிச்சதுமே வாத்தியார் கேட்கிறாரே சொர்ண புஷ்பம் கொடு கணபதிக்கு, அனுங்க கேட்கிறாரே, கிரகபிரீதி கேட்கிறாரேன்னு நினைப்பாள். சந்தோஷமா இதெல்லாம் செலவழிக்கணும். அதுக்காக தானே இது மாதிரி செலவழிக்கிற பாக்கியம் கிடைச்சதே. இதே ஆஸ்பத்திரியில் போய் நின்றுண்டு கட்டுன்னா கட்டி ஆக்கணும், அப்போதான் மருந்து கொடுப்பேன் பால் ஐசியூவில் இருக்கிறவாளு கூட. அப்போ யோசிக்காம கட்டுறான், வாத்தியார் ஒரு 101 ரூபா கொடு, 1100 ரூபா கொடு, விக்னேஸ்வர பூஜை என்ன அழறா. சில பேர்கள் அப்படி அழக்கூடாது, கணபதிக்கு சந்தோஷமாக கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சீக்கிரம் காரிய சித்தியை கொடுப்பார் கணபதி. அந்த கணபதிக்கு ஒரு பிராமணாலாக இருக்கட்டும் இல்லை இத்தராளாக இருக்கட்டும், ஒரு கொத்தனார் வந்து பூஜை பண்ணுறேன்னா கூட உடனே மஞ்சள் புல்லை எடுத்து வச்சு இல்லை சாணியை எடுத்து வச்சு அதில் அருகம்பில்ல பிடிச்சி சாணியை பிடிச்சி வச்சு அருகம்பில்ல சுருகி கணபதி பூஜைங்களா அவளுக்கு தெரிஞ்ச முறையில் அவள் பண்ணுறா. எல்லா இடத்துலையும் கணபதி முதல்ல பூஜிக்கப்படுறவராக ஆனாரே, யாரும் கணபதி பூஜையை போய் கடைசியில் பண்ணுறதில்லை. ஆரம்பமே விக்னேஸ்வர பூஜை தான். இப்படி பண்ணுறாலே என்ன காரணம்னால் அவர் எப்போதும் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அதான் காரணம்னார் துளசிதாஸ். மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு, அது யார் சொல்லி கொடுத்துருக்கா? அவ அப்பா சொல்லி கொடுத்துருக்கா. ஜபம் பண்ணே ராமநாமத்தை சொல்லு. காசி முகுதி ஹேதுபதேஷு, காசியில விஸ்வேஸ்வரனாக இருந்து விசாலாட்சியோட சேர்ந்து தாரக நாமத்தை எப்பொழுதும் ஜபிச்சுட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரன் சொல்லி கொடுத்த முறையில அந்த குழந்தையும் மகிமா ஜாசு ஜானகணராவும் பிரதம பூஜித நாம பிரபாவும் இப்படி சொன்னார் மகாகணபதியோட பெருமையே துளசிதாஸ். இந்த கலியிலே ராமனை பிரத்யட்சமா பார்த்தவாள் துளசிதாஸ் சுவாமிகள், அதுபோல தியாகராஜ சுவாமிகள், சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள், பத்ராஜ ராமதாசர் வள்ளம் வந்து ராமபக்தாளுக்கு பெரிய பிராணனா இருக்கக்கூடியவாள், நமக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடியவாள். நேர பிரத்யக்ஷமாக பார்த்தால் ஹனுமானும் அவருக்கு அதற்கு துணையாக இருந்து சித்திரக்கூட்டம் பிருந்தாவனம் காசி முதலிய இடங்களில் ராம தரிசனம் பண்ணி வச்சார் ஹனுமாரும். அதனால என்னுடைய சகா அப்படிம்பார் ஹனுமான் சாலிசால கூட என்னுடைய சகா அப்படிம்பார். எல்லாம் 300-400 வருஷ கதை சொல்றேன்னா ஹனுமாரெல்லாம் சிரஞ்சீவிகள். ராமாயணம் எங்க நடக்கிறதோ அங்க வந்துருவார். அதனாலதான் இங்கேயும் ஒரு பிம்பம் வச்சிருக்கோம். ராமாயணம் எங்க நடந்தாலும் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம்னு அங்க ஹனுமார் இருப்பார். ராமநாமம் சொல்ற இடத்துலயே இருப்பார். ஹனுமார் வந்துட்டாரானா புத்திர் பலம் யசோதைரியம் எல்லா தைரியமும் அப்புறம் மனசுக்கு வந்துடும். புத்தி பலம் யசஸ் புத்தி குறைவா இருக்கிறவாள்லாம் கட்டாய ஹனுமன் சாலிச பாராயணம் பண்ணலாம். மனசுல தைரியம் இல்லாதவாள், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதவாள், புத்தி நிறைய இருக்கும் ஆனா சமயத்துக்கு வேலை செய்யாது, சமயோச்சிதமான புத்தி இருக்கார். அவள்லாம் ஹனுமாரதம் பிடிச்சுக்கணும். வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திரஸ்தம்பனாயாஸ்மை நமஸ்ரீ ருத்ரமூர்த்தயே. பீஷண சுவாமி பண்ணினே ஆபதுத்தாரண ஹனுமத் ஸ்தோத்திரம், அதுலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றேன். மர்க்கடேஷ மகோத்சாக
சர்வசோக விநாசக சத்ரூன் சம்ஹர மாம் ரக்ஷா ஸ்ரீயம் தாசாய தேஹிமே. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமானால் மனசுல பய பீதியே இருக்காது, கவலையே இருக்காது. ஆஞ்சநேய சுவாமி நம்ம கூடையே இருப்பார். அதே ராமநாமம் சொல்லிட்டோமானா ரொம்ப நெருங்கி வந்துடுவார். அவருக்கு இஷ்டமான நாமம், அவருக்கு இஷ்டமான கிரந்தம் இந்த ராமாயணம். இன்னைக்கு வந்துட்டார் நம்ம கதையில. கதையில ஏன் வந்தார்னா கர்த்தால பாராயணத்துல வந்துட்டார். இன்னைக்கு கிஷ்கிந்தா கண்ட பாராயணம், நாளைக்கு சுந்தரகாண்டம். இத்யத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் பாபி துஷ்கரம்னு எல்லா காரிய சித்தியும் கொடுக்கக்கூடிய சுந்தரகாண்டம் நாளைக்கு. வடமால சாத்தி தெரிஞ்சாத்தோடு கூட அவருக்கு பிரீத்தியான இதெல்லாம் சுண்டல் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி நாளைக்கு நம்ம நவாகத்தில் நாளைக்கு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணப்படுறது. மாசா மாசமே நடக்கிறது இங்கே நவாகம். இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்த 100 வாரத்தில் அடுத்த நவாகம், அதுலேயும் சுந்தரகாண்டம் வரும். அனுமாரை எத்தனை நாள் கொண்டாடினா என்ன, எத்தனை தர கொண்டாடினா என்ன, நமக்கு தான் பாக்யம். அசாத்திய சாதகஸ்வாமின் கிம் அசாத்தியம் தவ பிரபு ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதயத் பிரபோன்னு நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். அப்போ ஏற்பட்ட அந்த ஹனுமார் ராமாயணம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் வந்துடுறார். இப்போ பிரதி ஸ்லோகம் சொல்றேன்னா இன்னும் ஆனந்தமா அவர் இங்கிருந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். தஸ்மிம்ஸ்து புருஷ வியாக்ரே வினிர்யாதே கிருதாஞ்சலோ ஆர்த்தசப்தோ ஹி சஞ்சக்ஞே ஸ்திரீநாமம் தஃபுரே மகானே. அயோத்தியா காண்டம் 41வது சர்க்கம். ராமன் கிளம்பிக்கை போயிட்டால் சுமந்திரர் தேர ஓட்டின் போயிட்டார் வேகமாக. அந்த அயோத்தி என்ன பாடுபட்டுதுங்கிறதே ஒரு 20 ஸ்லோகத்துல இந்த சர்க்கத்துல சொல்றாள். புருஷ வியாக்ரே, புருஷ சிரேஷ்டனானே புருஷோத்தமனான அந்த ஸ்ரீராமன் அஞ்சரி ஹஸ்தராய் பிரயாணமாயிட்டா. அவருடைய மாதாக்கள் தசரதருடைய பத்னிமார்கள்லாம் அந்தப்புறத்திலேருந்து பெரிய சப்தத்தை இட்டாலாம். ஆர்த்த சப்தோ ஹி சஞ்சக்ஞே ஸ்திரீநாமம் தஃபுரே மகானே. வாசல்லேருந்து கத்தரால் அரண்மனையிலேருந்து அநாதஸ்ய ஜனஸ்யாஸ்யே துர்பலஸ்ய தபஸ்வினஹ யோகதிஹி சரணம் சாசீதி சநாதஹ கொனு கச்சதி. நம்மளுடைய நாதன் இப்போ எங்கேயோ போயிட்டான். நாதஹா நாதஹான்னு ராமாயணத்துக்கு 3 பிரதான வியாக்கியானம் இருக்கு. திலகர், கோவிந்தராஜியர், மத்வர்னு தீர்த்தர்னு வாழலாம் நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். அதில் கோவிந்தராஜிய வியாக்கியானம் பெரும்பாலும் ரங்கநாதபுரமாகவே இருக்கு. ராமாயணத்தில் எங்கே நாதன் வந்தாலும் ரங்கநாதன் அப்படின்னே வியாக்கியானம் பண்ணுவாள். நம்ம ரங்கநாதன் எங்கேயோ போயிட்டான், நம்மளை விட்டுட்டு அநாதர்களுக்கெல்லாம் நாதனாக இருந்தான், இங்கே இருக்கிற துர்பலர்களுக்கெல்லாம் பலமாக அவன் இருந்தான், தபஸ்விகளுக்கெல்லாம் வந்து சரணமாக இருந்தான், அவன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அநாதஸ்ய ஜனஸ்யாஸ்யே துர்பலஸ்ய தபஸ்வினஹா. முடியாதவர்களுக்கெல்லாம் சகாயம் செய்வானே, தபஸ்விகளுக்கெல்லாம் ரொம்ப அனுகூல்யமாக இருப்பானே, எந்த ஜனங்களும் ஆசிரிக்கிறா போல இருப்பானே. யோகதிஹி சரணம் சாசீத்து, அவன் இருக்கான் கவலை இல்லைன்னு இருப்பமே. அந்த நாதன் நம்மளெல்லாம் இப்போ அநாதையாக விட்டுட்டு போயிட்டானே. யோகதிஹி சரணம் சாசீதி சநாதஹ கொனு கச்சதி ந க்ருத்தத்யபி சப்தோபி க்ரோதனீயானி வர்ஜயன்னே க்ருத்தான் பிரசாரயன் சர்வானி சமதுக்கஹ க்வசித் கதஹ கௌசல்யாயாம் மகாதேஜாஹ யதா மாதரி வர்த்ததே ததா யோ வர்த்ததே ஸ்மாசு மகாத்மா கொனு கச்சதி. எந்த ஒத்தம் யஹ குரோதனீயானி வர்ஜயன்னே, ஒரு நாளும் பிரத்தியாருக்கு கோபம் ஏற்படும் முடியுமான காரியத்தை செய்யாதவன் எவனோ அவனுடைய நடத்தையில ஒரு நாளும் பிரத்தியாருக்கு கோபம்ங்கிறதே ஏற்படாது. கோபம் கொண்டவாலையும் எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச அளவு அவன் சமாதானப்படுத்துவானோ. குர்தான் பிரசாரயன் சர்வானி அபிஷப்தாக, சொல்லக்கூடாத வார்த்தைகளை எவனாவது சொன்னா கூட கொஞ்சம் கூட கோபத்தை எவன் காட்டாத இருப்பானோ. ந க்ருத்தத்யபிஷப்தோபி க்ரோதனீயா நிவர்ஜயன்னே, தான் கோபப்படாமல் இருந்துடலாம், பிரத்தியாருக்கு கோபத்தை ஏற்படுத்தாத நடந்துடலாம், கோபத்தை கலப்புறா போல நடந்தா என்ன பண்ண முடியும்? ஏதான்னு 10 சொல்லு சொன்னா 2 சொல்லு திருப்பி சொல்றா போல தானே ஆகும்.
எவ்வளவுதான் பொறுமசாலியா இருந்தாலும் சொல்லத்தானே ஆக்கும், ஆனா சொல்ல மாட்டாளாம். ஸ்ரீராமரையும் இங்க ராமாயணம் அப்படித்தான் சொல்றது, மகாபாரதத்தை தர்மபுத்திரரும் அப்படிதான் இருந்தா. சாந்தி பத்னி க்ஷமா புத்திரஹான்னார். 13 வருஷம் வனவாசத்துல சில சமயம் தர்மபுத்திரர் நாரதர் மார்க்கண்டேரி வாழ்லாம் வந்தா சொல்றாள், என்ன துரியோதனம் கூட அவ்வளவு படுத்தல்ல, இந்த திரௌபதியும் பீமனும் கடும் சொற்கள்லாம் என்ன சொல்றாள், சூதாட்டம் ஆடினியே எல்லாத்தையும் இழந்தியே, இப்படி வந்து சத்தியம் தர்மங்கிறே நம்மளை ஒரு நாளும் வந்து அது காக்கலையே, காட்டி ஈ நாலு சேர்ந்து கடிச்சுக்குதுன்னா உடனே திரௌபதி வந்து விடுவாள் தர்மபுத்திரத்தை, உன்னால தானே இப்படி ஈ கடிக்கிறது ரத்தம் ஒழுகிறது எனக்கு, உங்களால தானே தர்ம ரட்சிக்கும் நிலையே இப்ப என்ன காட்டிக்கு கடிக்கிறதே என்பாள், அண்ணாடுறமே நம்போ அப்படின்னு பீமன் வந்து கத்துவான். அர்ஜுனன் தான் சமாதானப்படுத்துவாள் இவாளெல்லாம். மகாபாரதமும் ஒரு தடவை சொல்ல போறேன் நம்ம ஆசிரமத்தில், ராமர் எப்ப சங்கல்பிக்கிறாரோ கட்டாயம் ஒரு 6 இடத்துல 8 இடத்துல தொடர்ச்சியா வருஷா வருஷம் பாரதம் சொல்லிட்டு இருந்தேன். 100 நாள் 120 நாளைக்கெல்லாம் பாரதம் சொல்லியிருக்கோம். 10 வருஷம் 8 வருஷங்கள்லாம் சில இடத்துல பாரதம், இதே ஸ்ரீரங்கம் சிங்கேரி மடத்துல 15 நாள் வீதம் 7 வருஷம் சொன்னோம். 105 நாள் 110 நாளைக்கு மகாபாரதம் சொன்னோம். ஆச்சரியமான கிரந்தம், தர்ம கிரந்தம். 1 மணி நேரம் கேட்டோமானால் 100 கோதானம் பண்ண புண்ணியம். யோ கோஷதம் கனகசிங்க குரம் ததாதி அப்படியெல்லாம் வால்மீ வியாசர் சொல்லியிருக்கார். வியாசரும் வந்து நம்ம ஆசிரமத்தில் இருக்கார், இந்த பக்கம் வால்மீகியும் இருக்கார். அதனால் வியாசருக்கு பிரீதியான பாரதமும் கட்டாயம் ஒரு தடவை சொல்லுவோம். அந்த தர்மபுத்திரரே மார்க்கண்டேயர் பிரகதீஸ்வரி வாழ்த்தெல்லாம் சொல்கிறார், என்ன திரௌபதியும் பீமனும் படுத்தின வாட்டில் 101 கூட துரியோதனம் படுத்தலைங்கிறார். அவ்வளோ சிரமப்படுத்துகிறாள் இவா, கடும் சொற்களை சொல்கிறாள். ஆனாலும் நான் வந்து பொறுமையாக தான் இருப்பேன், ஏன்னா சாந்தி தான் என்னுடைய சொத்து, என்னோட சாந்தத்தை யாருக்காகவும் நான் இழக்க மாட்டேன், பொறுமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாந்தி பத்னி க்ஷமா புத்திராக அப்படின்லாம் சொல்கிறார் தர்மபுத்திர. உன்னே ஒரே ஒரு குறை தான் சொல்லுவாள், என்ன சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டார் தர்மபுத்திர. என்ன குறை சொல்லுவான்னால் அசக்தம் மன்யதே ஜனகான்னார், பொறுமையா இருக்கிறவனை கையால் ஆகாதவன்னு சொல்லுவாள். சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே, என் காரியத்தை பார்க்கறதே வா தெரிஞ்சுப்பாள், ஒரு ஒரு காரியத்தையும் நான் ஆரம்பிக்கிறதே அதை செய்யறதே தெரிஞ்சுப்பாள், கையால் ஆகாதவன் செய்ய முடியுமா இந்த காரியங்கள்லாம், அப்போ அந்த நாளைக்கு வா தெரிஞ்சுக்கட்டும், வெறுமனை நான் வந்து என்னை பிரசம்சிச்சுக்க மாட்டேன், அவளுக்கு ஈடா நான் யாரு தெரியுமான்னுலாம் நான் பேசின்னு இருக்க மாட்டேன், எனக்கு பொறுமை தான் எனக்கு பூஷணம், எனக்கு க்ஷமதான் பெரிய சொத்து எனக்கு அப்படிங்கிறார். க்ஷமையா விஷ்டிதம் ஜகத்து, பொறுமையினாலேயே இந்த ஜகத்தை ஜெயிப்பேன் அப்படிங்கிறார் தர்மபுத்திர. பொறுமையா இருக்கிறவாள்கிட்ட நம்ம போய் உட்காந்துட்டோமானால் மகான்கள்கிட்ட நமக்கும் ஒரு மனசாந்தி ஏற்படுறது, கோபப்படுறவன்ட்ட போனா அவனுக்கு சாந்தி இல்லை, அவனை சுத்தி இருக்கிற நமக்கு எப்படி சாந்தி வரும். தர்மபுத்திரர் ஸ்ரீராமன் எல்லாரும் ஒரே போல இருக்கிறவா, புண்ணியஸ்லோகோ நரோ ராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிராக நலன் தர்மபுத்திரர் ஸ்ரீராமர் வாழ புண்ணியஸ்லோகா, அவளை பற்றி பேசினாலே புண்ணியம் நமக்கும் இந்த சாந்தி தாந்தி எல்லாம் ஏற்படும். இங்கே வால்மீகி சொல்றார், கோபத்தை கலப்புறா மாதிரி ஒரு நாளும் ஸ்ரீராமன் இருக்க மாட்டான், குரோதனீயானி வர்ஜயன்னி குருத்தான் பிரசாரயன் சர்வான், கோபத்தோட யாராவது வந்தாலும் அவளையும் வந்து சமாதானப்படுத்துவான், கடுமையான சொற்களை வந்து சொல்லி கலப்பினாலும் கோபப்பட மாட்டான். அதைவிட ஒரு பெரிய குணம் சொல்றார் வால்மீகி, பிரத்தியாரோட துக்கத்தை தன் துக்கமா நினைப்பானாம் ஸ்ரீராமன், சமதுக்கா அப்படின்னா பிரத்தியார் துக்கத்தை தனக்கே வந்தது போல நினைப்பானே அந்த ஸ்ரீராமன், நம்மளை விட்டுட்டு எங்க போனான்னு தெரியலையே. குருத்தான் பிரசாதயன் சர்வானி சமதுக்கா கொச்சித் கதாக, அப்படி ராமனை அண்டின வாளுக்கு தான் அது மாதிரி சமதமாதிகளும் ஏற்படும். இன்ன கடுஞ்சொல் இல்லைன்னு சொல்லியிருக்காள் தியாகராஜ சுவாமிகளே அவருடைய அண்ணா ஜப்பியேசம், இந்த தரித்திரம் ஏன் உன்னை சுத்தி இருக்கு தெரியுமா, இந்த வெங்கல மரப்பாச்சியை நீ கட்டின அழகு தான் காரணம் பாறான். 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து அவரோட இல்லா கொடுமைக்கு தியாகராஜனை 10 வச்சுட்டு போனா அவருக்கு ஒரு சமாதானம், நம்ம குடும்பமே தரித்திரத்துல இருக்கு தியாகராஜா, இது காரணம் என்ன தெரியுமா, இந்த வெங்கல மரப்பாச்சியை நீ கட்டின அழறதுதான். எப்ப பார்த்தாலும் அது முன்னாடி உட்காந்துட்டு ராமா ராமா ராமான்னு பாடிண்டு
நீ இருக்கிறது தான் இந்த சுவாமியை கொண்டாடுறது தான் நமக்கு கஷ்டம் பாரா. ஒரே அப்பாவுக்கு தான் பிறந்தார் ராம பிரம்மத்துக்கு. ஜப்பியேசன் இப்படி இருக்கார், தியாகராஜன் இப்படி இருக்கார் பார்த்தேலா. தியாகராஜ சுவாமிகள் சரித்திரம் அது அவாளுடைய நைசர்கிக ரத்திகின்னுட்டா பாகவதத்தில். ஜென்மாந்தரத்தில் ஏதோ ஒரு வாசனை, அது அடுத்த ஜென்மா வரத்தே யோக பிரஷ்ட ஜென்மா போல அது கிளம்பிடும். ந குருத்தத்யபி சப்தோபி குரோதனீயானி வர்ஜயன்னி குருத்தான் பிரசாதயன் சர்வானி சமதுக்கா கொச்சித்கதா. அப்படி உள்ள ஸ்ரீராமன் நம்மளை விட்டுட்டு எங்கே போனானோ தெரியலையே. அங்கே இருக்கிற அந்த 380 ஸ்திரீக்களும் பேசுகிறாளாம், கௌசல்யம்மாவை எப்படி தன் அம்மாவா பெத்தம்மாவை பாவிக்கிறானோ அது போல நம்மளெல்லாம் பாவிப்பானே. பெத்தம்மா போல மற்றவாளை நினைக்க முடியுமா? கௌசல்யாயம் மகாதேஜா யதா மாதரி வர்த்ததே, அவளை எப்படி அம்மாவா நினைக்கிறானோ அது போல நம்மளையும் நினைப்பானே. ததா யோ வர்த்ததே ஸ்மாசு மகாத்மா கொனுகச்சதி. அந்த மகாதேஜஸ்வியானவன் மகாத்மாவானவன் நம்மளை விட்டுட்டு இப்போ எங்கேயோ போயிட்டானே. கைகே எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாடி? கைகேயி போட்டு ராஜாவை படுத்தின பாடுதாண்டி. கைகேய்யா கிருஷ்யமானேனே ராஜ்யா சஞ்சோதிதோ வயம் பரித்ராதா ஜனசியாசியே ஜகதஹா கொனுகச்சதி. இந்த உலகத்தையே காக்கிறவனவன் நம்ம ஜன சமூகத்துக்கெல்லாம் பரித்ராதா ரட்சகன். அவனை இந்த கைகேயி தேவி ராஜாவை தொல்லைப்படுத்தி படாது பாடுபடுத்தி இப்படி காட்டுக்கு போக வச்சுவிட்டால் எங்கேயோ போயிட்டான் அவன். அஹோ நிச்சேதனோ ராஜா, விடுதியில் புழுதியில் கிடக்கார் ராஜா. நனவு இருக்கா இல்லையான்னு தெரியலையே, இது என்ன கொடுமை. அஹோ நிச்சேதனோ ராஜா ஜீவலோகஸ்ய சம்பிரியம், எல்லா ஜீவராசிகளுக்கும் அருமையானே தர்மத்தையே நம்பினவனானே சத்தியவிரதனானே அந்த ராமனே வனவாசத்துக்கு அமிச்சுட்டாரே. தர்மம் சத்தியவிரதம் ராமம் வனவாசே பிரவத்ஸ்யதி, இவரும் சேர்ந்து அமிச்சுட்டாலே கைகேயி படுத்தின பாட்டில். இதி சர்வா மகிஷ்ய மகிஷ்யஸ்தா விவத்சா இவ தேனவஹா. இப்படி எல்லா மகிஷிகளும் ராஜாவோட பெண்டீர்களும் கன்றிழந்த கண்ணை விட்டு பிரிஞ்ச மாடு போல கதறினாலாம். விவத்சா இவ தேனவஹா ருருதுஷ்சைவ துக்கார்த்தாக சஸ்வரம் சவிச்சு குருஷு. ரொம்ப வேதனையோடு கூட சஸ்வரமாக அழுதாள்னா, ஒரே துவனியில் அழுதாலாம், ஒரே ஸ்வரத்தில் அழுதாலாம். இது ஒரு அழகு. வால்மீகியும் சரி சுகரும் வியாசரும் அப்படி சொல்லுவார், பகவானை நினைச்சிட்டு எழுதாலானால் அது கீர்த்தன மாதிரி இருக்குமா? ருதுஹு சுஸ்வரம் ராஜன்னே கிருஷ்ண தரிசன லாலசாஹா அப்படிம்பார் ராசக்கிரீட அத்தியாயத்தில் வியாசர சுக்கரை வாழலாம். அதுபோல ராமனை நினைச்சிட்டு எழுதது லானா எல்லாருக்கும் பூர்வீகர் வால்மீகி, வியாசருக்கும் பூர்வீகமானவர் வால்மீகி. அப்புறம்தான் வியாசர் வர்றார். காலத்தை பார்த்தோமானா திரேதாயுக ரிஷி வால்மீகி, அப்புறம் துவாபர யுகத்தினுடைய முடிவில் கிருஷ்ணாவதாரத்தை ஒட்டிதான் வியாசாவதாரம். அதுக்கு முந்தின கொஞ்சம் காலம் முன்னாடி அவதாரம், சந்தனு வரத்துக்கு முன்னாடி வந்திருக்கார் வியாசர். பீஷ்மர் சந்தனுக்கு முன்னாடி ஒரு காலம் வியாசருடைய காலம், சந்தனு தம்பி வேணும் வியாசருக்கு, அது போல காலம். ருதுஷ்சைவ துக்கார்த்தாக, அதனால எல்லாருக்கும் முன்னோடியானவர் வால்மீகி. ருருதுஷ்சைவ துக்கார்த்தாக சஸ்வரஞ்ச விசுக்ருஷு, வாய்விட்டு அழுதாலாம் அத்தனை பேர்களும். அது எப்படி இருந்ததுன்னால் சஸ்வரமாக இருந்ததுன்னார். சத சதமந்த புரே கோரம் ஆர்த்த சப்தம் மகிபதி, இந்த கீழே புழுதியில் கிடக்கிற கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த ராஜா இப்போ தைரியத்தை இழந்து ஆர்த்த சப்தம் இந்த சப்தத்தை புலம்புற சப்தத்தை கேட்டார். அவரும் துக்கத்தை அடைஞ்சார். புத்திரசோகாபி சந்தப்தா ஸ்ருத்வாச்சாசீத் சுதுக்கிதா, இப்படி இவாளுடைய நிலையெல்லாம் இருந்துதான். அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னால் சுவாமி கிளம்பி போயிட்டால் சாயரக்ஷா ஆயிடுத்து, அஸ்தமன காலம் வரப்போகிறது. அஸ்தமனம் வரப்போகிறதுன்னா பறக்க பறக்க ஸ்நானம் பண்ணி சாயமக்னிஹோத்திர சங்கல்பம் பண்ணி திரேதாக்னி கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவனியம்ங்கிற மூணு அக்னியும் பிரித்து வச்சுடுவாள். சூரியன் மலவாய்க்கு போகிறதுக்குள்ளே பிரித்து வச்சுட்டு பகவானை தியானம் பண்ணிண்டு இஷ்டுவாக்னிஜிஹ்வம் பயசா புருஷம் யஜுஷம்பதிம் அப்படிங்கிறது பாகவதம். அக்னிஹோத்திரத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. பால காய்ச்சி வச்சுட்டு காத்துன்னு இருந்தாராம் கஷ்யப பிரஜாபதி ஹோமம் பண்ணுறதுக்காக. கண்ணை மூடிண்டு நெம்லோச்ச தியக்கமாசீனம் அக்னிகாரே சமாஹிதம், அந்த திரேதாக்னி மத்தியில் அவர் காத்துட்டு இருந்தார் ஹோமம் பண்ண அப்படின்னு அக்னிஹோத்திரத்தை அவர் பண்ணுறதை பற்றி சொல்கிறது. அக்னிஹோத்திரிகளான எங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் முத்து முத்தா கண்ணில் படும்.
பாக்கி பேருக்கு இது எவ்வளவு தூரம் தெரியும்ங்கிறது தெரியாது. இதை சொல்லுவாளா, இதை ரசிப்பாளாங்கிறது தெரியாது. காத்திருப்பால் அக்னி மலவா, சூரியன் மலவாய்க்கு போனதுக்கு அப்புறமா ஹோமம் பண்ணுவார். பாலக்காட்சி மூணு அக்னியிலையும் பிரம்மணே கார்கபத்தியாயே விஷ்ணவே தட்சிணாக்னேயே சிவாய ஆகமனியாயே சக்தி வேத்தியே நமோ நமஹான்னு விடாம அக்னிஹோத்திரத்தை காலத்துல பண்றவா. மாதா பிதா மறிச்சா கூட அக்னிஹோத்திர காலம் வந்துவிட்டானா அந்த கர்மாவை நிறுத்திட்டு ஸ்நானம் பண்ணி ஈர வஸ்திரத்தோட அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு தான் மேல கர்மாவை தொடங்கணும். அவ்வளவு முக்கியமானது. எந்த அந்த தீட்டுல கூட விட்டு போகாத கர்மா அக்னிஹோத்திரம்ங்கிறது. சந்தியாவந்தனம் போல அந்த அக்னிஹோத்திரத்தை அயோத்தியாவாசிகள் யாருமே பண்ணல. எந்த ரிஷிகளும் எந்த அக்னி எந்த காலத்திலையும் விடாத அந்த அக்னிஹோத்திரத்தை விடல. நாக்னிஹோத்ரான்யஹூயம் தஹாம் நாபச்சங்கிருஹமேதினாஹாம் அகுருவன்ன பிரஜா காரியம் சூரியஷ்சாந்தரதீயதாம். அந்த அக்னிஹோத்திரத்தை விடலையே, விடாதவாள். அன்னைக்கு ராமன் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இந்த அக்னிஹோத்திரம், ராமன் நன்னா இருக்கணும் தானே, நம்ம யாக யஜ்யங்கள் பண்ணோம், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், லோகமே நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டிய கர்மா. ஆனா அயோத்தியாவாசிகள்லாம் எப்படி பண்ணான்னால் எங்க ராமன் நன்னா இருக்கணும்னு நினைச்சுன்னு பண்ணினாலா. அந்த ராமனுக்கே இப்படி ஒரு சிரமம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்னத்துக்கு இந்த அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு யாரும் பண்ணலையா. நாக்னிஹோத்ரான்யஹூயம் தஹா அக்னிஹோத்திரம் உபாசனம் வேணா இருக்காதே தவிர, மூணு வேலை நாலு வேலை டிஃபன் நமக்கில் போடும் ஆத்துல. அதுவாது நடந்ததுன்னால் நா பச்சன்னு கிரகமேதினஹா. பச்சனம்னா சமைக்கிறது. ஒரு வீட்டில் கூட சமையலுக்கு நெருப்பு மூட்டலையா, சமைக்கலையா, யாரும் சாப்பிடலையா. அக்ருவன்ன பிரஜா காரியம் ஒத்தரும் ஒரு காரியத்திலையும் ஈடுபடலையா. சூரியஷ்டே அந்தரதீயதா சூரியனும் அஸ்தமிச்சுட்டாரா. வியசிருஜன் கபலான் நாகாஹாகாவோ வத்சான் அபாயன்னி புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனநீனாபியநந்ததா. நாகாஹா அப்படின்னா சாதாரணமா சர்ப்பங்கள்னு நினைப்பா சப்தத்தை. நாகஹா நாகாஹா அப்படின்னா சப்தம் நாகர்கள்னு நினைப்பாள். ஆனால் யானைக்கு அந்த பேர் உண்டு. ஏன்னா இங்கே கபலம்னு இருக்கிறதுனால யானைக்கு அந்த பேர் உண்டு. யானைக்கு யானை பாகங்கள்னா அந்த மஞ்ச சாத்தை உருட்டி கொண்டு போய் பட்டைய கபலம்னு பேர் இருக்கு. உருட்டி அந்த உருண்டையை கொண்டு போய் கொடுக்கறாலாம் ஒரு யானையும் வாங்கிக்க மாட்டேங்கிறதா. கண்ணால் கண்ணீர் விட்டுண்டு ராமன் போன திக்குக்கு துதிக்கி ஆட்டி ஆட்டி காமிச்சுட்டு நிற்கிறதா. நிலகொள்ளலையா, சமாதானமே இல்லாம இருக்கா. நீ சாப்பிடலன்னா எஜமானன் என்னை திட்டுவாளே ராஜகரத்துலன்னு அங்குஷத்தால குத்தி சாப்பிட வைக்க பார்க்கறான் பாகன். ரெண்டு மூணு தடவை ரொம்ப நிர்பந்தம் பண்ணினதும் அந்த கவலத்தை துதிக்கையில வாங்கிட்டு அந்த பாகன் மூஞ்சியிலேயே திருப்பி அடிக்கிறதா. ராமன் இல்லாத ஊர்ல என்ன நிர்பந்தம் பண்ணி சாப்பிட வைக்கல வைக்கிறையா, நான் சாப்பிடுவேனா. வியசிருஜன் கபலான் நாகாஹா கபலத்தை வியசிருஜன் தூக்கி அடிச்சுதான். பசுமாடு மா கன்று அன்னைக்கு தான் ஈன்றுருக்கான். பால் குடிக்க வரதான், முட்டி குடிக்கிறதுக்கு அதை காலால் எட்டி உதைக்கிறதான் அந்த கன்றை. காவோவத் சான் அபாயன்னு கன்றை நினைச்சாலே பால் சொருக்கும் பசுவுக்கு. அப்பேற்பட்ட அந்த பசுக்கள்லாம் ஆசையாக கன்று வருதான் சாப்பிட்றதுக்கு காலால் எட்டி உதைக்கிறதான் பால் கொடுக்க மாட்டேங்கிறதான். ராமன் போன ஊரில் உனக்கு என்ன இப்போ பால் கேடா. காவோவத் சான் அபாயன்னு பத்து பதினஞ்சு வருஷமா கல்யாணம் ஆகி அயோத்தி பெண்ணு வெளியூர்ல போய் வாக்கப்பட்டிருக்கா. பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் கர்ப்பமாயி அயோத்திக்கு வந்திருந்தாலாம் பிரசவ காலமும் பட்டாபிஷேக தினத்துல பிரசவமா. பொழுது ஒடிஞ்சதும் குழந்தை பிறக்க போறான், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு முதனா பேசின்னு இருக்கா. ஊர் அப்படித்தானே பேசின்னு இருந்தாள். அயோத்தியில பிறந்ததும் ராஜாராமன்னு பேர் வையி, பட்டாபிராமன்னு பேர் வையின்னு பந்துக்கள்லாம் சொல்லின்னு இருக்கா. கார்த்தால சுக பிரசவம் ஆயிடுத்து அந்த குழந்தைக்கு. கொஞ்ச நேரத்தில் சுவாமியும் மனத்துக்கு போறால் பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்து. காட்டுக்கு போறாருன்னு ஆனதும் அந்த பொண்ணும் பன்னெண்டு பதினாலு வருஷம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் புள்ள குழந்தையா, புத்திரம் பிரதமஜம் லப்துவா. இந்த சனியை நான் பார்க்க மாட்டேன், இந்த இது பிறந்த நேரம்தான் என் ராமன் காட்டுக்கு போயிட்டாங்கிறாளாம் அந்த அம்மா. பாட்டியும் பந்துக்களும் குழந்தைக்கு பால் குடுறி, சித்தை தூக்கி வச்சுக்கோ மடியில, உன் கதகதப்பு வேணும் பிறந்த குழந்தைக்குங்கிறாளாம், நான் தொடமாட்டேங்கிறாவா, என் ராமன் காட்டுக்கு போறதுக்கு இது பிறந்த வேலை தான் காரணமா இருக்குமோங்கிறாவா. புத்திரம் பிரதமஜம் லப்துவா
ஜனனீநாபியனம். இப்படி எல்லாரிடத்துலையும் ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கணுமானா ராமன் எப்படி இருந்திருக்கணும் அங்கே? திரிசங்குர் லோஹிதாங்கே ப்ரஹஸ்பதி புதாவபி. ஆச்சாரியாலோட சமயம் அயோத்திக்கு வந்தா ஆதிசங்கர பகவத்பாதால் அவளுக்கு ராமாயண காலமே தெரியறது. ஞானியோனோ புஜங்க ஸ்தோத்திரம் பாடுறா, ராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம்னு இன்னும் பல ராமனை பத்தின ஸ்லோகங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியால் சொல்றாள், விரக்ஷே விரக்ஷே வீக்ஷிதா பக்ஷி சங்கா சங்கே சங்கே மஞ்சுளா மோத வாக்கியம் வாக்கியே வாக்கியே மஞ்சுளாலாபகோஷ்டி கோஷ்டியாம் கோஷ்டியாம் தொத்கதா ராமச்சந்திரா. சிட்டுக்குருவி நாணத்தான் குருவிகள் எல்லாமா அங்கே கூட்டம் கூட்டமாக இருக்காம், கூட்டம் கூட்டமாக இருக்காம். அதுகள் ஆச்சாரியால் வந்த சமயம் கூடி கூடி அங்கே மேலே கூட்டமாக நிற்கிறது. விரக்ஷே விரக்ஷே வீக்ஷிதாக பக்ஷி சங்காக சங்கே சங்கே, கூட்டம் கூட்டமாக அங்கங்கே கிளைகளில் உட்காந்துருக்கு. ஏதோ சத்தம் போடுறது, சத்தம் போடுறதுன்னா ஆபத்துக்கு சத்தம் போடும். காக்காய்கள் ஒன்று அடிபட்டு விடுதுன்னா உடனே ஒரு காக்கா கத்தும், அது மாதிரி சத்தம் இல்லையா? இனிமையாக இருக்கும் அந்த சப்தங்கள். மஞ்சுளா அப்படின்னா இனிமையானது. மஞ்சுளா மோத வாக்கியம் ரொம்ப அழகாக இருக்கு, சந்தோஷகரமான சப்தமாக இருக்கு. விரக்ஷே விரக்ஷே வீக்ஷிதா பக்ஷி சங்காக சங்கே சங்கே, அந்த கூட்டத்தில் மஞ்சுளமான சப்தங்கள், ஆனந்தத்தை தரக்கூடிய சப்தங்களை எழுப்புறது. ஏதோ பேசிக்கிறது ஒரு பக்ஷியும், ஒரு பக்ஷியும் ஏதோ பேசிக்கிறது. ஆச்சாரியால் யோகீஸ்வரால் இல்லையா, பரகாய பிரவேசங்கள்லாம் பண்ணுற சக்தியுடைய ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதால் காதை கொடுத்தாலாம் என்னமோ பேசுறதே என்னன்னு கேட்போம்னு. வாக்கியே வாக்கியே, இது கொஞ்சம் பேசுறதா அது கொஞ்சம் பேசுறதா, அழகா இருக்கு என்னமோ பேசுறதேன்னு ஆச்சாரியால் யோகத்தினால கேட்டால், ராமா அதுகள் என்ன பேசிக்கிறது தெரியுமா? உன்னை பத்தியே பேசிக்கிறது ராமா. வாக்கியே வாக்கியே மஞ்சுளாலாபகோஷ்டி கோஷ்டியாம் கோஷ்டியாம், கூட்டம் கூட்டமா என்னமோ பேசுறதேன்னு காது கொடுத்தேன், அது என்ன பேசிக்கிறது தெரியுமா? தொத்கதா ராமச்சந்திரா, உன் கதையே பேசிக்கிறது அதுன்னால் ஆச்சாரியா. இப்படி இருக்குமாம் அயோத்தி பட்சிகள். இங்கே ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கிறதையும் பராசர பட்டர் சொன்னார். நாணத்தாங்குருவிகள், மயில்கள், மைனாக்கள், கிளிகள், பாக்கு மரங்கள் அதிகம் உண்டா அந்த கொள்ளடக்கரையிலையும் காவேரி கரையிலையும். புகி பழம்னு பேர் பாக்கு, அந்த பாக்கு மரங்களில் கூடு கட்டிண்டு பூகி கண்டத்வய சரச ஸ்னிக்த நீரோபகண்டாம், இந்த மரத்தினுடைய கழுத்து மட்டும் போகுமா காவேரி ஜலம். பூகி கண்ட துவய சரச ஸ்னிக்த நீரோபகண்டாம், அந்த சமயத்தில் பட்சிகள்லாம் கத்துமாம். ஆவிர் மோதஸ்திமித சகுனானுதித பிரம்மகோஷாம், அந்த கலைகளில் இருக்கிற பராசர பட்டர் சொல்றா, ஸ்ரீரங்கத்திலே அப்படி பாக்கு மரமும் தென்னை மரமும் பனை மரமும் நிறைஞ்சிருக்கிற காவேரி கரையில கழுத்து மட்டும் ஜலம் போயின்னு இருக்கிற அந்த மரங்களில் இருக்கிற நாணத்தாங்குருவிகள், சிட்டுக்குருவிகள், மைனாக்கள், கிளிகள் இதெல்லாம் வந்து 4000 பாசுரம் பாடுறதான். நூதித பிரம்மகோஷாம் அப்படின்னா ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்துறதா அந்த பட்சிகள்லாம். மார்க்கே மார்க்கே பதிக நிவகைஹி உஞ்சமானா பவர்காம், கோவில்லையும் ஏக கூட்டங்கள் பெருமாளுக்குள்ள சுத்தி சுத்தி வரால் பெருமாளே புறப்பாடானாலும் முன்னையும் பின்னையும் ஓட்டமா ஓடுறாள். என்னமோ வேண்டியிருக்க வாழ்க்கை, இந்த பெருமாள்கிட்ட வயிற்று வழி சரியா போகணும், தலைவலி சரியா போகணும், உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், சம்பாத்தியம் நிறைய வரணும், வீடு வாங்கணும், ஏதோ ஏதோ பிரார்த்தனைகள். உஞ்சமான எது கேட்டாலும் அது பிச்சை தானே, மோட்சத்தை தவிர எது கேட்டாலும் பெருமாளிடத்துல அல்பம் தானே அது, அதனால உஞ்சம் அப்படிங்கிறார் பராசரப்பட்ட. ஏதோ பிச்சை கேட்டுட்டு சுத்துறது இந்த பெருமாளை, ஆனா படுத்துட்டு இருக்கிற பெருமாளோ என்ன பண்றாருனால் இவ அல்பத்தை கேட்டாலானா அவர் மோட்சத்தையே தராராம்.
மார்க்கே மார்க்கே பதிக நிவகைஹி இஞ்சமானாபவர்க்காம். அவரும் மோட்சத்தையே தரவராக இருக்கார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தை நான் என்ன என்னைக்கு வந்து பார்ப்பேனோ. பஷ்யேயம் தாம் புனரபிபுரீம் ஸ்ரீமதீம் ரங்கதம்னஹா. இங்க ரங்கநாச்சியார் கோலோச்சின் இருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்தை, அங்கே நடமாடிட்டு இருக்கிற ரங்கநாதனே, ஸ்ரீமதியும் ரங்கதாமனஹா, ரங்கதாமம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீமதிங்கிறார், ரங்கநாச்சியாருடைய தேசம், அதுல ரங்கநாதன் நடமாடிட்டு இருக்கா. பஷ்யேயம் தாம் புனரபிபுரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம்னஹா. ஆவிர்மோத நுதிதம் பிரம்மகோஷாம்னா, ரங்கா 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 என்று குண்டு கிளிகள் எப்பொழுதும் ரங்கா ரங்கா என்று உரைக்கும் அப்படின்னால் நாச்சியார் திருமொழியிலையும் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம்ங்கிறாளோனும் அதுபோல ஆச்சாரியால் சொல்றாள், அயோத்தியிலே எல்லா பட்சிகளும் ராமா உன் கதைகளையே பேசிக்க கூடி கூடினாள். சர்வ ஜீவராசிகள்டையும் பிரியமுடையவராம் ஸ்ரீராமன், ஜீவலோகசிய சம்பிரியம்னார். இங்கேயும் பேர்பட்ட ராமன் கிளம்பி போயிட்டார் காட்டுக்குன்னதும் அக்னிஹோத்திரம் பண்றவாள் அக்னிஹோத்திரம் பண்ண இல்லையா, சமையல் பண்றவாள் பண்ண இல்லையா, யானைக்கு ஆகாரத்தை கொடுத்து அது திரும்பி அடிக்கிறதாம், மாடு வந்து கன்றுக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறதாம், குழந்தை பிறந்த குழந்தையே அம்மா எடுத்து உச்சி முகர மாட்டேங்கிறாளாம், ஆகாசத்துல திரிசங்கு முதலிய நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்க இல்லையாம், சந்திரனை வந்து சில கிரகங்கள்லாம் ஹிம்ச பண்றதாம், திரிசங்குர் லோஹிதாங்கே ப்ரஹஸ்பதி புதாவபி தாருணாக சோமம் அபியேத்தியே கிரகாக சர்வே வியவஸ்திதாக. ஆகாசத்துல அஸ்வதியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நட்சத்திரமும் தெரியலையா, சப்தரிஷி மண்டலங்கள்லாம் தெரியலையா, நட்சத்திராணி கதார்ச்சீஷி கிரகாச்ச கத தேஜசா விசாகா நட்சத்திரம்னு, விசாகா நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம், அந்த விசாகா நட்சத்திரம் தான் அயோத்தியோட நட்சத்திரம், ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு, அந்த கிராமத்தில் உள்ள தெய்வத்துக்கு ஒரு நட்சத்திரம் உண்டு. இப்போ ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதனுக்கு ரேவதி நட்சத்திரம், பொதுவாக பெருமாள்லாம் சிரவணம் தானே சொல்லுவார்னால் இங்கே ரேவதி தான் பெருமாளுக்கு, அதனால சித்திரத்தேருமா பெரிய உற்சவம் சித்திரத்தேர் ரேவதியில் தான் ஏறுவார் பெருமாள். அதுபோல அயோத்திக்கு ஒரு நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம், அது மாத்திரம் ஆகாசத்தில் தெரிஞ்சுதான் புகையை கக்கின் இருந்து தான் விசாகா நட்சத்திரத்தை பீடிச்சிருந்து தான் கிரகங்கள்லாம். விசாகாச்ச சதூமாச்சே நபசி பிரசகாசிரே, இக்ஷ்வாகுகுல நட்சத்திரமான இந்த விசாகா நட்சத்திரம் அயோத்தி நட்சத்திரம் அது தீங்க அடைஞ்சி புகஞ்சின்றிருந்துதான். காலிகா நிலவேகேனே மகோதிரிவோத்ததா ராமேவனம் பிரவ்ரஜிதே நகரம் பிரச்சாலதது. ஜனங்கள்லாம் புயல் காத்து காலத்துல கடல் எப்படி கொந்தளிக்குமோ அது போல கொஞ்சலிச்சின்றிருந்தாலாம். திசாஹா பரியா குலா சர்வாஹா திமிரேன சமாவிருத்தாக, மேகங்கள்லாம் இருண்ட மேகங்கள்லாம் இருள் சூழ்ந்தா போல ஆகாசம் பிரகாசிச்சுதான். ஜனங்களும் ஒருத்தர் கூட சந்தோஷமா இல்லையா, எல்லாரும் மனவேதனையோட இருந்தாலும் ஆகாரமும் பண்ணலையாம் விகாரமும் பண்ணலையா. அகஸ்மான் நாகர சர்வோ ஜனோ தைன்யமு பாகமது ஆஹாரே ச விஹாரே சே நகஷ்சின் அகரோன் மனஹா, மனசையும் எங்கேயும் விடலையா ராமன்ட்டியே வச்சுட்டு இருக்காளாம். சோக பரியாய சந்தப்தா சததம் தீர்க்கமுச்சோசன் சத்தகுருக்க ராமாங்கிறாளாம் ஒரு தர பெருமிச்சு விடுறாளாம், ஒத்தொத்தரும் இப்படி பண்றாளாம். அயோத்தியாயாம் ஜன சர்வாக சுசோச்ச ஜெகதீபதிம், இடைவிடாது சோகத்திலேயே இருந்துட்டு இருக்கார் ராமனை நினைச்சுண்டு, ஜெகதீபதியான ராமனை நினைச்சுண்டுங்கிறார் வால்மீகி. ஒண்ணுமில்லாத காட்டுக்கு போறான் ராமன் நினைக்காதீங்கோ, இத்தனை பேர் இருக்காள் ராமனுக்கு, காட்டுக்கு தான் போயிருக்கார் அவர், 14 வருஷம்னா திருப்பி வந்துட போறார், பட்டாபிராமனா பிரகாசிக்க போறார். அப்பேற்பட்ட ஸ்ரீராமன் ஜெகதீபதியான அந்த ராமனை இடைவிடாது நினைச்சு நினைச்சு அழுதாளாம். அயோத்தியாயாம் ஜன சர்வாக சிசோச்ச ஜெகதீபதிம் பாஷ்பரியா குலமுகா ராஜமார்க்கதோ ஜன, ராஜமார்க்கத்தில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் கண்ணும் கண்ணீரும் கம்பளையுமா நின்று இருந்தாளாம். பாஷ்பரியா இது எது இப்பதான் இல்லை, சுமந்திரர் கொண்டு விட்டுட்டு 5 நாள் கழிச்சு திரும்பி வரார் தசரதரை பார்க்க, அப்பவும் சுமந்திரர் மேல சொல்ல போறார் தசரதரை பார்த்து,
ராமன் இல்லாத தேரோட நான் திரும்பி வரேன். தேவராஜ ரதம் திருஷ்டுவா வினா ராமமிஹாகதம் துக்காதி அஸ்ருமுக சர்வாக ராஜமார்க்க கதோ ஜனஹா. எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா நின்று இருக்காள் ராஜன் எண்ணி. அஞ்சாறு நாள் கழிச்சு ராமனை கங்கைக்கரை பரியந்த கொண்டு விட்டுட்டு வந்து சுமந்திரர் கூட மறவழியில இப்படி பார்த்துன்னு வந்தேன் அப்படிங்கிறா. ஏதோ ஒருத்தர் கிளம்பி போனா பிரியமான பந்துக்கள் உயிரை விட்டா கூட எத்தனை நேரம் அழுவாளோ தெரியாது. சில பேருக்கு அழுகியே வரல, சம்பந்தம் இல்லாத வாழ்க்கெல்லாம் அழறான் அழறாள், ஆனா சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அழுக வரல. பாஷ்பபரியா குலமுகா ராஜமார்க்க கதோ ஜனஹ நகிருஷ்டோ லக்ஷதே கஷ்டித் சர்வஹா சோகபராயணஹ. காத்தும் விதமா அடிக்கலையா, சரியா அடிக்கலையா, சந்திரனும் சரியா உதயமாகலையா. நவாதி பவன சீதோ ந சசி சௌமிய தரிசனஹ ந சூரிய ஸ்தபதே லோகம் சர்வம் பர்யாகுலம் ஜெகதி. சூரியனும் இந்த நிரானந்தமான அயோத்தியை பார்க்க பிடிக்காம அவரும் அஸ்தமனம் ஆயிட்டாரா. அனர்த்தினா சுதா ஸ்திரீணாம் பர்த்தாரோ பிராதரஸ்ததா சர்வே சர்வே பரித்தியஜ்ய ராமமே வான்ம சிந்தையன்னே. சகோதரால் சகோதரிகள் பர்த்தாவோட பத்னிகள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கிச்சுக்கிறாலாம் பேசிண்டு ராமன் முட்டுட்டு போயிட்டானே நம்மளெல்லாம்னு. ஏ து ராமஸ்ய சுகுதா சர்வே தே மூடச்சேதசா ராமனை சேர்ந்த பந்துக்களோ எல்லாரும் பித்து பிடிச்சா போல இருந்தாலாம். சோகபாரேண சாக்கிராந்தாக சயனம் நஜகுஸ்ததா. பல பேர் படுக்கையில போய் படுத்தது தானா, அப்புறம் எழுந்துக்க கூட இல்லையா. தத்ஸ்துவயோத்யாரஹிதா மகாத்மா ஒத்தர் இல்லாத அந்த அயோத்தி இந்திரனால கைவிடப்பட்ட தேசம் போல லோகம் போல ஆயிடுத்துன்னார் புரந்தரன்னு இந்திரனுக்கு பேர். புரந்தரேணேவ மஹீச பர்வதா சசால கோரம் பயசோக பீடிதா சநாக யோதாஸ்வகணானநாதஜ. அப்படி இருக்கும் சில குடும்பங்கள்ல அவர் ஒருத்தர் போயிட்டாலானா அப்புறம் குடும்பமே இருண்டு போயிடும், நிரானந்தமா போயிடும், இருக்கிறதே தெரியாது. இந்த அருமை எப்போதுமே விளக்கு எரியறதே அதோட பெருமை தெரியாது. பொட்டு நனைஞ்சு போனா அடாடா விளக்கு போயிட்டு தேம்பான். அதுபோல ஒருத்தர் இருந்தா அவளான சோபைய அவ்வளவு அபரிமிதமா இருக்கு. அதுதான் அர்ஜுன சுவாமி அர்ஜுனன் வந்து தர்மபுத்திரர்கிட்ட சொல்றா, அண்ணா என் பலமோ பீமன்னா பலமோ உங்களோட பலமோ நகுர சகதேவால் பலமோ இல்லைன்னா பாரத யுத்தத்தை நம்ம கடந்து வந்தது நம்மெல்லாம் ஸ்ரேயஸோட இருக்கோமானா அது நம்ம பலம்னு இத்தனை நாளா கர்வப்பட்டு இருந்தேன். வஞ்சிதோஹம் மகாராஜே ஹரிணா பந்து ரூபினா. கிருஷ்ணன் கூட இருந்ததுதான் அத்தனை பலமும். கிருஷ்ணன் நம்மளெல்லாம் விட்டுட்டு துவாரகையை விட்டுட்டு போயிட்டார், என் பலங்கள்லாம் போயிட்டு, இனிமே தெய்வ பலம் இல்லாத ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, வாங்கோ கிளம்பி போயிடலாம்னு தர்மபுத்திராதிகளை அழிச்சுண்டு அர்ஜுனன் மகாபிரஸ்தானம் கிளம்பி போயிட்டா பஞ்சபாண்டவால். தெய்வ பலம் இருந்தாதான் பலம், தெய்வ பலத்தோடு இருக்கிறவாள் ஒத்தல் இருக்கிறது தான் பலம். அந்த ராமன் இல்லை அயோத்தியிலேன்னதும் நிரானந்தமா போயிடுத்தான், இந்திரனால கைவிடப்பட்ட பூமி போல ஆயிடுத்தான். ததஸ்தயோத்யாரஹிதா மகாத்மா புரந்தரேணேவ மஹீச பர்வதா சசால கோரம் பயசோக பீடிதா சநாக யோதாஸ்வகணானநாதச்சே. அங்கிருந்த யானைகள் குதிரைகள் அங்கிருந்த மாடுகள் எல்லாம் அழுது, ஒரே நிரானந்தமா இருந்தது அயோத்தின்னு அந்த சர்க்கத்துல சொன்னார். அடுத்தது 42வது சர்க்கம், சுவாமி தேர்ல போறத பார்த்துட்டே இருந்தாராம் கீழே விழுந்த தசரதர். யாவத்து நிர்யதஸ்தஸ்யே ரஜோரூபம் அத்ருஷ்யதா நைவேக்ஷ்வாகுவரஸ்தாவதி சஞ்சஹாராத்ம சக்ஷுஷி யாவத் ராஜா பிரியம் புத்திரம் பஷ்யம் தத்யம் ததர்மிகம் தாவத்வியவர்த்ததேவாஸ்யே தரண்யாம் புத்திரதர்ஷனே. ராமன் போறத பார்த்துட்டு பின்னாடி ஓடினார், அப்புறம் கீழே விழுந்து ராமனை பார்த்துட்டே இருந்தார், அப்புறம் தேர் போயிட்டே இருக்கு தேரை பார்த்துட்டே இருந்தார், அப்புறம் கொஞ்ச தூரத்துல தேர் கொடி மாத்திரம் கண்ணில் பட்டது அந்த கோவிதார துவஜம் அதை பார்த்துட்டே இருந்தார், அப்புறம் தேர் மறைஞ்சுபடுத்தி தேர் கால் போன பாதையை பார்த்துட்டு இருந்தார், தேர் கால் புழுதி கிளம்பி இருந்தது அந்த புழுதி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாராம் செத்தனாழி, அப்புறம் அந்த புழுதியும் அடங்கினுதான் ஹோன்னு அழுதாராம் ராமான்னு. ந பஷ்யதி ரஜோப்யஸ்யே யதா ராமஸ்ய பூமிபஹ
ததார்த்தஸ்ச விஷன்னஸ்சே பபாத தரணி தலே. எந்த புள்ள விட்டுட்டு போனான் தெரியுமான்னு நினைச்சு எழுதார். அத்தியந்த தார்மிகம், அத்தியந்த தர்மாத்மாவானே. அந்த ராமன் விட்டுட்டு போனதும் அப்படி அழுதார். பிரியம் புத்திரம், ஏதோ பிடிக்காத புள்ள லண்டன் கிளம்புறேன்னா அப்பா நான் போய் பிள்ளையாரு தேங்காய் உடைச்சிட்டு வரேன், இப்பவே கிளம்பு, நாளை கிளம்புறியா, இப்பவே உடைச்சுடுறேன் பிள்ளையாருக்கு தேங்காய், யாத்திரா தானம் பண்ணி வச்சுடுறேன், பைய எடுத்து வச்சுடுறேன், போயிட்டு உடனே வந்துடாதே, லீவுல வந்து ஏதாவது சம்பளத்தை கட் பண்ணிவிட போறா, நாலஞ்சு வருஷம் நான் வேலை பார்த்துட்டு லீவு கிடைச்சா வா போறோம், அம்மாவை பத்தி நீ கவலைப்படாதே, அப்பாவை பத்தி நீ கவலைப்படாதே, நாங்க பாத்துக்கிறோம்னு அப்பா அம்மா சொல்லி அனுப்புற பையனா எந்த பிள்ளைய எப்படி சொல்லுவாள், இங்கே இருந்து ஏதான நொட்டை சொல்லிட்டு கடுஞ்சொல் சொல்லிட்டு இருக்கிற பிள்ளையா இருந்தா நீ அங்கேயே க்ஷேமாயிரி, நான் வருஷம் வருஷமும் பிறந்த நாளைக்கு இங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேன், ஆனால் நினைச்சுட்டு இருக்கோம் நாங்கள் தீபாவளி பொங்கல்ல அங்கேயே இருன்னு சொல்லுவாள். கடுஞ்சொல் பேசுற பையனா இருந்தா அப்படி சொல்லுவாள், பிரிய புத்திரனா இருந்தா அழுவாளோனும். யாவத் ராஜா பிரியம் புத்திரம், ராமனோ உயிருக்கும் மேல தசரதற்கு, அத்தியந்த தார்மிகம், தர்மத்தையே நம்பினவர், தாவத் வியவர்த்ததே வாஸ்யே, அப்பேற்பட்ட அந்த ராமனே, தரண்யாம்புத்திர தரிசனே, அங்க காணும்னதும் இந்த பூஜையெல்லாம் கொஞ்சம் நாய் பார்த்துட்டு இருந்தாராம், அதுவும் அடங்கி போயிடுதான். ததார்த்தஸ்ச விஷன்னஸ்சே பபாத தரணி தலே, எழுந்துக்கணும்னு நினைச்சார், எழுந்துக்க முடியல, திரும்ப கீழே விழுந்துட்டார். விழுந்தவரே ஒரு பக்கம் கௌசல்யம், ஒரு பக்கம் கைகேயும் போய் தூக்கறார். தஸ்ய தட்சிணமன்வாகாதி கௌசல்யா பாகுமங்கனா, தட்சிணஹஸ்தம்னா வலது கை, வாமஹஸ்தம்னா இடது கை, வாமம் சாஸ்யான் வகாத் பார்ஷ்வம் கைகேயி பரத பிரியா, பரதன்ட்ட ரொம்ப பிரியமுடைய கைகேயி இடது கை பக்கம் போய் தூக்கினாள்னா. பொல்லாத ரிஷி வால்மீகி இப்போ போய் அதை சொல்லுவானே, இவ்வளவு ராஜா கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்க போறதுங்கிற சந்தோஷத்தில் இருந்தாலும் அந்த கைகேயி, அதனால அவள் ஹிருதயம் தெரிஞ்சு வால்மீகி சொல்றாள், கைகேயி பரத பிரியாங்கிறாள், பரதனுக்கு பிரியமே உன்னே லட்சியமா இருக்கிற அந்த கைகேயி கீழே விழப்போன தசரதரை இடது கை பக்கம் பிடிச்சு தூக்க போனாள், வலது கை பக்கம் கௌசல்யம் என்னென்றிருந்தால், தாம் நயேன ச சம்பன்னா தர்மேன வினயேன சே உவாச்சராஜா கைகேயீம் சமீக்ஷ வியதிதேந்திரியா, ஒரு பக்கம் கௌசல்யம் பிடிச்சுட்டால் ஒரு பக்கம் கைகேயி பிடிச்சதும் சீர்னாராம், கையேடு கைகேயி மாமமாங்காணி ஸ்பிராக்ஷித்வம் துஷ்டச்சாரிணி, என்னோட அங்கத்தை நீ தொடக்கூடாது, துஷ்டச்சாரிணி பாபகாரியத்தில் துணிஞ்சவள் நீ, நகித்வாம் திரஷ்டு மிச்சாமி நபாரியா நச்ச பாந்தவி, நீ என் மனைவியும் இல்லை, எனக்கு நீ உறவும் இல்லை, என்னை பார்க்க உன்னை பார்க்க கூட நான் விரும்பல, என்னை இனிமே நீ தொடாதே, மாமமாங்காணி ஸ்பிராக்ஷித்வம் துஷ்டச்சாரிணி, துஷ்டகாரியத்தில் ஈடுபட்டவள் நீ, என் உயிரான ராமனவே இந்த அயோத்தியை விட்டு போக முடியுமா பண்ணினவள், ஏச்சத்வா மனுஜீவன் தீ, நீனும் என்னை பார்க்க வேண்டாம், உன்னை சேர்ந்தவாளும் என்னை பார்க்க வேண்டாம், நாகம் தேஷாம் ந தேமமா கேவல அர்த்தபராஹித்வாம், வெறும் பணமே போரும்னு நினைச்சவள் நீ, தர்மத்தை விட்டவள், தியக்த தர்மாம் தியஜாமியகம், அப்படி பணத்தை லட்சியம் வச்சுட்டு தர்மத்தை விட்டே உன்னை நான் விட்டுட்டேன், கேவலார்த்த பராம் ஹித்வாம் தியக்த தர்மாம் தியஜாமியகம், உன்னை நான் விட்டுட்டேன், பணத்தை நீ எப்போ பிடிச்சிட்டு தர்மத்தை விட்டையோ உன்னை நான் விட்டுட்டேன்னா சொல்லலாமான்னா, காசிக்கு யாத்திரை போவாள், மகாசங்கல்பங்கள்லாம் பண்ணி கங்கையில் ஸ்நானம் பண்ணி மூணு நாள் நாலு நாளைக்கு இருந்து சமாதானமாக கயாஸ்வார்த்தங்கள்லாம் பண்ணி காசி யாத்திரை அவசியம் பண்ணணும். அப்படி கஷ்டித் கயாம்ரஜயத்தின்னு ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்றது, ஒரு பையனாவது போய் கையில சிராதம் பண்ணானா பித்திருக்களுக்கு அக்ஷயமான பிரீத்தி ஆகுங்கிறது, அங்கே ஒரு தம்பதிகள் போய் ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணினால் காசியில விடணும், எதையா இலையை விடணும், பழத்தை விடணும், காயை விடணும், எதை விடுற எல்லாம் வாத்தியார் கேட்டார், கத்திரிக்காயை விட்டுருயா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே கத்திரிக்காய் ரோஸ்ட், வெண்டைக்காய், ஐயோ வெண்டைக்காய் சாம்பார் அவ்வளோ இஷ்டமாச்சு எனக்கு, பொள்ளங்காய் பொள்ளங்காய் பொரிச்ச குழம்பு அவ்வளோ பிடிக்குமே எனக்கு, நான் எதை விடுவேன் எதை விடுவேன், ஒன்னே ஒன்று விட்டு எதையா விடணுமே இங்கே வந்ததுக்குன்னார் வாத்தியார், உன்னை விட்டுடுறேன்னார், இடுப்பு மட்டும் கங்கா ஜலத்தில் பத்னியோட ஸ்நானம் பண்ணுறவர் உன்னை விட்டுடுறேன்னா, என்னன்னார் எதையா உன்னை விடணும் அதானே, மானத்தை விட்டுட்டேன்னார், உடனே பக்கத்தில் ஸ்நானம் பண்ணியிருந்த அம்மாவை நீ எதை விடுறேன்னால் மானத்தை விட்ட புருஷனை விட்டுட்டேன்னால், அந்த அம்மா இவர் மானத்தை எப்போ விட்டுட்டாரோ அப்புறம் இந்த புருஷன் எனக்கு என்னத்துக்குன்னால், அந்த அம்மா
केवलार्थ पराम हित्व हित्वाम त्यक्त धर्मां त्यजाम्यहम் அல்ல அப்படி சொல்லுவார். ஆனா இங்கே இவர் சொன்னது ரொம்ப நியாயம். எப்ப பணத்தை நீ பெருசா நினைச்சுன்னு தர்மத்தை விட்டையோ, தர்மத்தை விட்ட உடனே நான் விட்டுட்டேன். இவர் சொல்றார், அதுக்காக விட்டு போகுமா? விவாக சம்பந்தம் அக்னி சாட்சிக்கிய அகிருண்ணாம் எச்சதே பாணிம் அக்னிம் பரியணயம் செய்தி அனுஜானாமி தத் சர்வம் அஸ்மின் லோகே பரத்ரச்சா. உன்னை அக்னி சாட்சியா நான் கைப்பற்றினேன், வலம் வந்து விவாகம் பண்ணிண்டேன், அந்த சம்பந்தம் இதோட ரத்தா போச்சு அப்படிங்கிறார். இவர் சொல்றார் கோபத்துல, ஆனா அது ஒரு நாளும் விடாது. அக்னி சம்பந்தம் பாணிகிரகணம் பண்ணது ஒரு நாளும் அந்த சம்பந்தம் விட்டு போகாது. அகிருண்ணாம் எச்சதே பாணிம் அக்னிம் பரியணயம் செய்தி அனுஜானாமி தத் சர்வம் அஸ்மின் லோகே பரத்ரஜா. இகத்திலையும் எனக்கு சம்பந்தம் வேண்டாம், உன்னோட பரத்திலையும் வேண்டாங்கிறார். பரத்துல எப்படி வரும் உறவுன்னா, யாகங்கள் பண்ணியிருக்கார் இவர், அஸ்வமேதாதி யஜ்ஞங்கள் பண்ணினவாளுக்கு அந்த யஜ்ஞ தீட்சிதன் எங்க போறானோ அவனோட தீட்சையில இருந்த பத்னியும் கூட போறாள்னு இருக்கு. அதுவும் வாஜபேயாதி யஜ்ஞங்கள் பண்ணி சுகாரோகணம் பண்ணிவிட்டாளானா. ஜாயே ஹிசுவோரோ ஹாவேத்யா, வேதம் சொல்றது அந்த வேத வாக்கு சொல்லி கையை பிடிச்சின்னு ஏறிவிட்டானால் பிரளய கால பரியந்தம் இந்த தம்பத்தியம் பிரியவே பிரியாதான். மலோகம் போனாலும் சேர்ந்துதானா, சொர்க்கம் போனாலும் சேர்ந்துதானா, ஒரு கால் இன்னொரு ஜென்மா வந்தாலும் சேர்ந்துதான் வராது. வாஜபாயம் பண்ணவாளுக்கு பிரம்மலோகம் சித்தம்னு சொல்லியிருக்கு. சோமயாகம் பரியந்தம் பண்ணவாளுக்கு சொர்க்காதி லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்ககாமோ விஜயதான்னு ஒரு ஒரு யஜ்யத்துக்கு ஒரு ஒரு பலன் சொல்றாள். வாஜபாயம் பண்ணிவிட்டானால் அவன் பிரம்ம ரிஷி துல்லியனா ஆயிடுறான். அதனால யஜ்யத்துக்குள்ள உயர்ந்தது வாஜபேயம் அப்படின்னு வேதமே போய் ஒரு அனுவாகத்துல முதல் அஷ்டகம் மூணாம் வருஷத்துல போய் இந்த வாஜபேய யஜ்ய பிரகரணத்தை பத்தி சொல்றது, அதோட பெருமைகளை சொல்றது. சர்வே யஜ்யக்ருதவோ வருத்தி, எல்லா யஜ்யத்தையும் தாண்டினவன ஆயிடுறான். வாசமதி ராத்திரேண பிரஜாம்பிருஹதஸ்தோத்ரேண இமமேவதைர் லோகம் அபிஜயத்யக்னிஷ்டோமேனா அந்தரிக்ஷ முக்தேனா. ஒரு ஒரு லோகத்தை ஜெயிக்கிறானா ஒரு ஒரு முக்தியங்கிற யாகத்தினாலே, பூலோகத்தை ஜெயிச்சுடுறானா சோமயாகத்தினாலே, அந்தரிக்ஷத்தை ஜெயிச்சுடுறானா முக்தியங்கிற யாகத்தினாலே. இது மாதிரி ஒரு ஒரு லோகத்தை ஜெயிக்கிறவன் பிரம்மலோகத்தை ஜெயிச்சுடுறானாம் வாஜபேயம் பண்றதுனாலே. அதனால எல்லா யாகத்தையும் விட உயர்ந்தது வாஜபேயம் அப்படின்னு எல்லாம் போய் அந்த யஜ்யத்தோட பெருமையை சொல்றது. யஜ்யம்னா அவன் ஒண்ணி பண்றது இல்லையே, யஜ்ய பத்னியாய் அவளும் கூட இருந்து, பத்னியையும் உபவாசாதிகள் இருந்து சொர்க்காரோகணம்னே ஒரு கிரியை அந்த யஜ்யத்திலே கையை பிடிச்சிட்டு ஏறிவிட்டால் ஆனால் அப்புறம் பிரியவே பிரியாத தம்பதிகள், பிரளய காலம் வந்தாலும் பிரியாதவாள்னு போய் வேதம் சொல்லியிருக்கு. இந்த கர்மாவனுடைய பெருமையை சொல்றதுக்காக வேதம் போய் சொல்றது. அவ்வளவு பெருமை வாய்ந்த யஜ்யம். பொதுவா யஜ்யங்கள்ல இந்த தம்பதிகள் பிரிய மாட்டாள்னு இருக்கு. அப்பா அம்மா சோமம் அமிர்தா பூமேன் இத்தியாதி வாக்கியங்களாலே சோமபானம் பண்ணவால் ஒரு நாள் பிரிய மாட்டாள்னு சொல்றது. அதனால இவர் சொல்றார், யஜ்யங்கள்லாம் பண்ணிருக்கோம், இங்க படுத்துற பாடு போறும், நீ பரலோகத்துக்கு என்னோட வர வேண்டாம், இங்கேயும் உனக்கு சம்பந்தம் இல்லை, உன்னோட பரலோகத்திலையும் சம்பந்தம் இல்லை, என்னோட நீ அனுவர்த்திக்காதே. அகிருண்ணாம் எச்சதே பாணிம் அக்னிம் பரியணயம் செய்தி அனுஜானாமி தத் சர்வம் அஸ்மின் லோகே பரத்ரஜம். உனக்கு பிறந்த பரதனும் ஒரு கால் இந்த ராஜ்யத்தை ஆசைப்படுவானானால் அவனும் எனக்கு ஈமக்கிரியை செய்ய வேண்டாம், அவனும் சாத்தம் தர்ப்பணாதிகள் பண்ணா அது என்னை வந்து சேர வேண்டாம். பரதஸ்சேத் பிரதீத சாதி ராஜ்யம் பிராபியேதம் அவ்வயம் என்மே சதத்யாத் பிரீத்தியர்த்தம் மாம் மா தத்தத்த மாகமதி. அவன் ஆசையோடு கொடுத்தாலும் என்னை வந்து அது சேர வேண்டாம். அதரேணு சமுத்வஸ்தம் சமுத்தாப்பிய நராதிபம் நிவர்த்தத ததா தேவி கௌசல்யா அசோக கரிசிதா. அப்புறம் பூதி படிஞ்சிருந்த அந்த தசரதரே கௌசல்யதான் கஷ்டப்பட்டு தூக்கினாளா. ஹத்வேவ பிராமணம் காமாதி ஸ்பிருஷ்டுவாக்னிமிவ பாணினா அன்வதப்பியத தர்மாத்மா புத்திரம் சஞ்சிந்திய தாபசம். இந்த கௌசல்யக்கும் தானே நான் சமத்தை கொடுத்தேன், ஆனா அவள் என்னை இங்கிட்ட பரிதாபப்பட்டு தூக்கிறாளே பரிவோட கூட அப்படின்னு, நெருப்ப தொட்டவன் எப்படி பதறுவானோ அது போல பதறினாராம் கௌசல்யா தூக்கத்தையும் ராஜா. சிருஷ்டுவாக்னிமிவ பாணின, பிராமணன் அக்னியை நேர தொடக்கூடாது, அதுவும் என்னை போல எங்களை போல யாகங்கள்லாம் பண்ணவாள் தொடக்கூடாது.
நேர தொட்டாலானால் அந்த அக்னிக்கு ருச்சி வந்துவிடும். இந்த ஹவிஸ், இந்த தேகங்கிறது அந்த அக்னிக்கான ஹவிஸ். கடைசியில் யஜ்யம் பண்ணுறது, யஜ்யம் பண்ணவாளுக்கு அந்த அக்னிலேயே கடைசியில் ஹவிஸாக சமர்ப்பிக்கப்படுறது. கையால் தொட்டால் என்னாகும்னால் அந்த அக்னி உடனே ஆசைப்பட ஆரம்பிச்சுடுவார், சீக்கிரம் இந்த ஹவிஸ் எனக்கு எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு. அக்னிஹோத்திர அக்னியே யாக அக்னியை போய் தொடக்கூடாது, கையால் தொடக்கூடாது. அதனால ஹத்வே வப்ராமணம் காமாதி ஸ்புஷ்டுவாக்னிமி வ பாணினா. அதனால அதுக்கு இரும்பாலும் ஒரு சந்தம் சினின்னு பேர், ஒரு கிடுக்கி வச்சுருப்பா. அதால தான் தொடுவா அக்னியை, கையால் போய் தொடமாட்டால் இஷ்டி அக்னிஹோத்திராதி காரியங்களில். சாமானிய அக்னியை பற்றி விஷயம் இல்லை. இப்போ பாலகாச்சரத்தை போய் சுட்டுண்டார்னா அது ஒரு விஷயம் இல்லை. அக்னிஹோத்திரம் இஷ்டி மந்திரவத்தா அரணியில் கிடஞ்ச அந்த அக்னி இருக்கே அதை போய் கையால் தொடக்கூடாது. தொட்டால் அந்த அக்னி ஆசைப்பட ஆரம்பிச்சுடுவார், இந்த ஹவிசு எனக்கு எப்போ கிடைக்கும் கிடைக்கும்னு. ஹத்வே வப்ராமணம் காமாதி ஸ்பிருஷ்டுவாக்னிமி வ பாணினா. எல்லாம் ஒரு தர்மம் பாருங்க, கதையோட கதையாக தர்மத்தீச்சம். உயிரே போறா போல இருக்கான் தசரதற்கு. நானும் இவளையும் தானே துடிக்க அடிச்சிருக்கேன் இந்த கௌசல்யா என்னை தூக்கறாள். நிவத்தைவ நிவத்தைவ சீததோ ரத வர்த்மசூர் ஆக்ஞோ நாதி பபோ ரூபம் கிரஸ்தியாம் சுமதோ யதா. திரும்பி திரும்பி பார்க்கறாராம் அந்த புழுதிவே போனதான தேர் போய் புழுதி படிஞ்சதான அந்த வீதியே சோபையே இல்லையா, ராகு பிடிச்ச சூரியன் போல இருந்தாராம். கிரஸ்தியாம் சுமதோ யதா விலலாபச்சதுக்கார்த்தா பிரியம் புத்திர மனுஸ்மரன் ஹோன்னு அழகாராம். பிரியமான பிள்ளையை நினச்சி 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 துக்கப்படுறாராம். நகராம் த மனு பிராப்தம் புத்வா புத்திரமதா பிரவீதி. மனசில் நினச்சிக்கிறாராம் இத்தனை நாளே அயோத்தி நகரத்தை தாண்டி இருப்பான்னு எல்லையே. அப்பா நினைப்பாரோ அதோ கிளம்பியிருப்பான், இங்கே எந்த இவ்வளோ தூரம் வந்திருப்பான், அம்மா சொல்லுவா இவ்வளோ தூரம் வந்திருப்பான் இத்தனை நாளே வருவான்னு. அதுபோல் ராஜா நினைக்கிறாராம் நகராம் தமனு பிராப்தம். தன்னேரம் அயோத்தியை தாண்டி இருப்பான், சுமந்திர சரையு கரையில் ஓட்டின்னு போயின்னு இருப்பான். புத்வா புத்திர மதாபிரவீதி. நம்ம கதை தான் ஸ்ரீமத் ராமாயணம். வாகனானாஞ்ச முக்கியானாம் வகதாம் தம் மமாத்மஜம் பதானிபதி திருஷ்யந்தே சமஹாத்மா ந திருஷ்யதே. ராமன் நடந்த அடிவைப்பு தெரிகிறது, அந்த தேர் போன சூடு தெரிகிறது, ஆனால் என் புள்ள மகாத்மா கண்ணில் படலையே. பதானி பதி திருஷ்யந்தே சமஹாத்மான திருஷ்யத்தே. என் கண்ணுக்கு புலப்படாத அவன் போயிட்டானே. அதோடு கூட இங்கே உயர்ந்த வெல்வெட்டு மத்தியில் படுத்துப்பானே, சந்தனங்கள்லாம் உயர்ந்த சந்தனங்கள்லாம் பூசிப்பானே. இப்போ காட்டில் போய் தரையில் படுத்துப்பானே, மரக்கல்லையோ கட்டையோ தலையில் வச்சுன்னு படுத்துன்னு இருப்பானே, பெரிய பாறையோ மர வேறையோ. சந்தனம் பூசின அந்த உடம்பெல்லாம் காட்டு புழுதி படிஞ்சிருக்குமே. எஸ் சுகேஷு பபதானேஷு சேதே சந்தன ரூஷிதா வித்யமானோ மகார்காபிஹி ஸ்திரீபிஹி மம சுதோத்தம. இங்கே இருந்தால் சத்ரஜாமராதி உபச்சாரங்கள் பண்ணுவாளே ஸ்திரீக்கள்லாம், அங்கே யார் என் பிள்ளைக்கு விசிறுவாள். சனூனம் குச்சிதேவாத்தியே விரக்ஷ மூலம் உபாசிருதா. என்ன மரத்தடியில் வேற தலைக்கு வச்சுன்னு படுத்துன்னு இருக்கானோ, வேறு தான் கிடச்சதோ தலைக்கு வச்சுக்கே இல்லை, ஏதானு கல் எடுத்து போட்டு வச்சுருந்தானோ. காஷ்டம் வா எதி வா அஸ்மானாம் உபதாய சயுஷ்யத்தே. உபதானம்னு பேரே தலைஹானிக்கு. அது மரக்கட்டை தான் கிடச்சதோ இல்லை கல்லு தான் கிடச்சதோ. உத்தாசதி ஜமே தின்யாஹா கிருபனஹா பாம்சு குண்டிதா வினிஸ்வசன் பிரசிரவனாதி கரேணூனாம் இவர் ஷபஹா. கிருஷ்ண திசையில் இருக்கிற அந்த ஸ்ரீராமன் விருந்தரையில் படுத்துண்டு பூதி படிஞ்சுண்டு மலை அருவியினுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஆன்யான போல பிரகாசிப்பான். திரக்ஷந்தி நூனம் புருஷா தீர்க்கபாகும் மனேச்சராக. ஆனால் காட்டில் இருக்கிறவாள்லாம் பாக்கியசாலிகள், தீர்க்கமான உஜதந்திரத்தோட காது பரியந்தம் நீண்டதான நேத்திரத்தோட நீலமேக சியாமலனாய் இருக்கிற என் பிள்ளையை எல்லாரும் பார்ப்பாள். ராமமுத்தாய கச்சந்தம் லோகநாதம் அநாதவது. ஆனால் என் புள்ளதான் அநாதன் போல அங்கே இருப்பான். மகாலட்சுமியே சீதாலட்சுமியே எல்லாரும் பார்க்க போறாள் காட்டில் இருக்கிறவாள்லாம். சானூனம் ஜனகசியேஷ்டா சுகா சுதா சுக சதோச்சிதா. ஆனால் அவள் காலில் கல்லும் முள்ளும் குத்த போகிறதே. கண்டகாக்கிரமண கிளாந்தா வனமத்திய கமிஷ்யதி. எங்கே போவாளோ காலில் கல்லும் முள்ளும் குத்திப்பாளோ. அனபிஜாவனானாம் சானூனம் பயம் உபயிஷ்யதி. ராத்திரி ஆனால் காட்டு மிருகங்கள்லாம் ரொம்ப சப்திக்குமே, அதை கேட்டு சீதை நடுங்குவாளே.
स्वापदानर्दितं श्रुत्वा गंभीरं रोमहर्षणं சகாமா பவ கைகேயி. இதுல யார் சந்தோஷப்பட போறாள்? கைகேயி சந்தோஷப்பட போறா. கைகேயி நீ நன்னாயிரு, என் குழந்தையெல்லாம் அங்க காட்டுல போய் கஷ்டப்படட்டும்னு வீதியில கத்தினார். சகாமா பவ கைகேயி, நீ என்ன போற? விதவா ராஜ்யமாவசே, நீ ராஜ்யத்தை அடைய போற. ஆனா இப்படி ராமன் கஷ்டப்படுறதே, நான் இங்க நன்னா இருக்க மாட்டேன், சாப்பிட்டுண்டே தூங்கின்றே, ராஜபோகத்தை அனுபவிக்க மாட்டேன், நான் சீக்கிரம் போயிடுவேன், நீ விதவையா போயிட போறே. சஹி நஹிதம் புருஷ வியாக்ரம் வினா ஜீவிது முத்சகே, அந்த புருஷோத்தமனான ராமன் இல்லாதே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இத்தியேவம் விலபத்ராஜா ஜனோகேனாபிசம்ருதாக அபஸ்மாதைவாரிஷ்டம் ரவிவேஷ கிருஹோத்தம். முடியாத அந்த கிரகத்துக்குள்ள போக எத்தனை பண்ணினார், வீட்டை பார்க்கிறார் பிடிக்கவே இல்லை, சூன்யமா இருக்கு. ராமனும் சீதையும் லட்சணனும் இல்லாத அந்த கிரகம். சூன்ய சத்வரவேஸ்மாந்தாம் சம்ருதாபன தேவதாம் கிளாந்த துர்பல துக்கார்த்தாம் நாத்தியாகீர்ண மகாபதாம் தாமவேக்ஷபுரியும் சர்வாம் ராமமேவானு சிந்தையன்னு விலபன் பிராவிஷத்ராஜா கிரகம் சூரியைவாம்புதம். மகாஹ்ரதமிவாக்ஷோப்யம் சுபர்ணேன ஹிருதோரகம் ராமேன ரஹிதம் வேஷ்மே வைதேஹ்யா லக்ஷ்மணேன ஜெயம் அதகத்கத சப்தஸ்து விலபந்த அனு விலபன் மனுஜாதிபஹம் வாச மிருதுமந்தார்த்தம் அச்சனம் தீன அஸ்வரம் கௌசல்யாயா கிருஹம் சீக்கிரம் ராமமாதம் நயந்துமம். அங்கே வாச காப்பாளர்கள் ரெண்டு பேர் இருந்தால் அவளை கூப்பிட்டார், என்னை கொண்டு கௌசல்யனுடைய கிரகத்தில் கொண்டு போட்டுடும், ஒரு அடி என்னால் எடுத்து வைக்க முடியலன்னார். உடனே அவா தூக்கின் போறாளாம். கௌசல்யாயா கிரகம் சீக்கிரம் ராம மாதுர் நயந்துமாம், இந்த ராம மாதாவுடைய வீட்டுக்கு போறேன், இதுக்கு மேலே இந்த துக்கத்தை அனுபவிக்க முடியல, அந்த கிரகத்துக்கு போனாதான் எனக்கு கொஞ்சம் சமாதானம். நஹ்யன்யத்ர மமாஸ்வாசா ஹிருதயஸ்ய பவிஷ்யதி, அவளோட இருக்கே, என்னை கொண்டு விட்டுடுன்னு சொல்லு. இதி ப்ருவந்தம் ராஜானம் ஆனயம் துவார தரிசன கௌசல்யாயா கிரகம் தத்ரே நவேஷ்யத வினீதவது, கொண்டு போய் இறக்கி விட்டாலும் தூக்கின் போய் படுக்கையில. ததஸ்தஸ்ய பிரவிஷ்டஸ்யே கௌசல்யாயா நிவேசனம் அதிருஹ்யாபிஷயனம் பபுவலுளிதம் மனஹ, யாருக்குமே தன்னோட சொந்த படுக்கையில வந்து படுத்து நுட்டாலானா ஒரு சாந்தி ஏற்பட, தன் படுக்கையில வந்து படுத்து நுட்டோம், அது மூட்டைப்பூச்சி கடிக்கிற படுக்கையா கூட இருக்கலாம், இப்போ பார்த்தாலும் கொசு பிடுங்குற படுக்கையாக இருக்கலாம், ஆனாலும் தன்னுடைய பெட்ரூமுக்கு தன் படுக்கையில் வந்து படுத்துட்டா ஒரு சொர்க்கமாக இருக்குமா? இங்கே வால்மீகி அதையும் சொல்கிறார். அப்படி கௌசல்ய கிரகத்திலே தன் படுக்கையில் வந்து படுத்துட்ட பொழுதிலும் ராஜாவுக்கு சாந்தி இல்லை, அப்பவும் மனசு புண்பட்டவராகவே இருந்தார். ததஸ்தஸ்ய பிரவிஷ்டஸ்யே கௌசல்யாயா நிவேசனம் அதிருஹ்யாபிஷயனம், அருமையான அந்த படுக்கையில் படுத்துட்டும் கூட பபுவலுளிதம் மனஹ புத்திரத்வய விஹீனம் சே ஸ்னுஷயாபி விவர்ஜிதம், ரெண்டு பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டா, ஸ்னுஷய மாட்டு பொண்ணும் விட்டுட்டு போயிட்டா. அபஷ்யத் பவனம் ராஜா நஷ்ட சந்திரமிவாம்பரம், அப்படி அவள் இல்லாத அந்த கிரகம், சந்திரன் இல்லாத ஆகாசம், அமாவாசை இருட்டு போல இருந்துதான் அந்த கிரகம். தச்ச திருஷ்டுவா மகாராஜோ புஜமுத்யம் வீரியவான், படுக்கையில போட்டதும் காலடியில வந்து கௌசல்யா உட்காண்டா, ரெண்டு கையும் தூக்கிண்டாராம், உச்சவா உச்ச ஸ்வரத்துல ஹா ராகவாஜஹாசிமாம் தச்ச திருஷ்ட்வா மகாராஜோ புஜமுத்யம் வீரியவானே உச்சைஸ்வரேன சுக்ரோஷய ஹா ராகவஜஹாசிமாம், ராமா என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு ஹோன்னு அழுதாரா. சுகிதாபததம் காலம் ஜீவிஷ்யந்தி நரோத்தமாக பரிஷ்வஜம் தோயே ராமம் திரக்ஷந்தி புனராகதம், ராமன் திரும்பி காட்ட விட்டுட்டு நாட்டுக்கு வர காலத்துல யாரெல்லாம் பார்க்க போறாளோ அவெல்லாம் உயர்ந்த பாக்கியசாலிகள், வாரி அணைச்சு கட்டிப்பால் இங்கே உயிரோடு இருக்கிறவாள். சுகிதாப அந்த காலம் ரொம்ப உயர்ந்த காலம் அயோத்திக்கு. சுகிதாபத தம் காலம் ஜீவிஷ்யந்தி நரோத்தமாக, அப்போ யார் உயிரோடு இருக்க போகிறாளோ அவெல்லாம் ரொம்ப பாக்கியசாலி. பரிஷ்வஜம்தோ ஏ ராமம் திரக்ஷந்தி புனராகதம், அந்த ராமனை யார் போய் சூழ்ந்து நிற்க போகிறாளோ கட்டிக்க போகிறாளோ, ராமனை யார் பார்க்க போகிறாள், அவள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். அதராத்திரியாம் பிரபன்னாயாம் காலராத்திரியாம் இவாத்மனாம் அர்த்தராத்திரே தசரதா கௌசல்யாம் இதம் அப்ரவீத், அந்த ராத்திரி காலராத்திரி போல இருந்துதான் தசரதருக்கு.
தூக்கம் வரலையா அர்த்தராத்திரி வந்துதான் கௌசல்யேன்னு கூப்பிடுறார். கால்மாட்டில் இருக்கிற கௌசல்யம் சுமித்ரியும் அங்கே இருக்கா. ராமம் மே அனுகதா திருஷ்டிஹி அத்யாபி நனிவர்த்ததே. கௌசல்யே நீ எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன்னாராம். ராமா ராமான்னு அழுதுன்னு இருந்தவர், நான் இங்கே தானே இருக்கேன், உங்கள் கால்மாட்டில் தானே இருக்கேன், தலைமாட்டில் இருந்தால் கூட தெரியலைங்களா, நீங்கள் படுத்துட்டுருக்கீங்கள உங்கள் கால்மாட்டில் தானே இருக்கேன் தெரியலையான்னால் தெரியலேன்னாராம். ஏன்னால் என் கண்ணனான ராமனோடையே என் கண்ணும் போயிடுத்து கௌசல்யே, என் கண்ணு தெரியல இப்போ. நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருஷா. என்னை தொட சாது மாம் பாணினா ஸ்பிருஷா, நீ என்னை தொடு எங்கே இருக்கேன்னு எனக்கு உணர்வை கொடுங்கிறாராம். கண் முன்னாடி தானே இருக்கேன்னு ஹோன் அழறா, இந்த துக்கம் வேறையா எனக்குன்னு கௌசல்யம் சுமித்ரியும் கதர்றா. தம் ராமமேவானு விசிந்தயந்தம் சமீக்ஷ தேவி சயனே நரேந்திரம் உபோப விஷ்யாதிக மார்த்த ரூபா வினிஸ்வசந்தி விலலாப கிருச்ரம். அழறதை தவிர வேற ஒன்றும் அவளுக்கு இப்போ சமாதானம் இல்லைன்னார். இதோட அந்த சர்க்கம் முடிகிறது. அடுத்து 43வது சர்க்கம். தத சமீக்ஷ சயனே சன்னம் சோகேன பார்த்திவம் கௌசல்யா புத்திரசோகார்த்தா தமுவாஜமஹீபதிம். சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தால் கௌசல்யம்மா தசரதரே அந்த சயனத்திலேன்னு மேலே அந்த சர்க்கம் நாளைக்கு மேலே சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறா. அப்புறம் கௌசல்யம் தசரதரும் அழறா. அப்போ சுமித்ர சமாதானப்படுத்துகிறா. கம்பீரமான ஒரு சமாதானம் சுமித்ரையோடது. இது 2-3 சர்க்கங்கள் மேலே. அப்புறம் ராமன் கிளம்பி போன அந்த கதையை சொல்கிறார் வால்மீகி. சரையு நதிக்கரையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் உள்ள வைபவங்கள் எல்லாம் இங்கே கரை பரியந்தம் போனது இந்த கதையெல்லாம். அப்புறம் ராமனோட கூட அந்த கதைகளை அடுத்த சர்க்கங்களில் சொல்லிட்டு போகிறார். ராமாயணம் மகேதிகாசம் மகாபுண்ணியம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு.